வைஃபை தான் நாங்கள் ஆட போகிற கிரிக்கெட் கிரவுண்டு. வேற லெவலில் இருக்கு, எக்கோ பயங்கரமா அடிக்குது. ஸ்ட்ரைட் ஃபியூ மை பாய்ஸ் சிட்டிங்க. இவரும் நம்ப ஆளு தோனி ஃபேன், விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், போலிங் பண்ணுவார் எல்லாம். அப்புறம் போலிங் அதோட இந்த பாருங்க டீம் வார்ம் அப் பண்ணுது. நான் போய் சொல்றேன்னா ஏ போதியா, 20,000 போதியா. இவனா இறக்கி விட்டு வந்து பணம் போடு. இவன் என்ன பண்றாங்க தெரியல, என்ன போச்சு. நாக்பூச்சி வச்சிருக்கீங்க. முடியாது பத்திரானோ அவன் தான் எங்க டீம் நாக்பூச்சி. எல்லா இடத்துலயும் ஓடிட்டே இருப்பான் அவன். அவன் வந்து இந்த மேட்ச் ஜோசப்ல நாங்க வந்து இங்க விளையாடுனா ஜேபிஆர் காலேஜ் விளையாடா, அவன் போய் தனி கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கான் ஜோசப்ல. இப்படியே போனா இவன் வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இல்ல இல்ல, இப்ப வந்து அக்ரஷன்ங்கிற பேர்ல வந்து பரத் என்ன இவங்க வந்து எல்லாம் நல்லாதான் ஆடினாங்க. இவங்க வந்து மினி ஆர்சிபி தான். இவங்க நல்லா பேசுவாங்க, அக்ரஷன் காட்டுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணுவாங்க. 62க்கு ஒரு விக்கெட்ல இருந்தாங்க, இப்ப 62க்கு 6 விக்கெட் ஆயிருக்காங்க. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாசுதேவன் வாசுதேவன் கமிட்டி கோக்கல பழக்கம் ஆசை வரை ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. எங்களது அண்ணன் சாண்டி ப்ரோ களத்தில் இறங்கிட்டார். பவுலர் பார்த்திபன் தயாராகி கொண்டிருக்கிறார். பவுலர் கோலி பார்த்திபன் அவர்கள் இதோ வீசிக் கொண்டிருக்கிறார். முதல் பந்து அகலப்பந்து, முதல் பந்தை அகலப்பந்தாக போட்டு ஒரு ரன்கள் நமக்கு வாடி வழங்கினார் பார்த்திபன். ஒரே ஃபோரை தட்டி விட்டார் நம்ம சாண்டி ப்ரோ. பாலை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல தெரியல ப்ரோ. அது எப்படி இருக்கு அந்த பால்? சதுரமா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு உருண்டையா இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு சாரி ப்ரோ, நீ போட்டுட்டியா? சதுரமா இருக்கு பால் பைத்தியம். மது கோலி பார்த்திபன் அவர்கள் அடிச்சா பார்த்தீங்களா?
ஐந்தாவது ஓவர் முடிவில் 33 ரன்களை பெற்று எனது அணிகள் ஆடி கொண்டிருக்கின்றன. பவுண்டரி அடிப்பார் இந்த பாலை எனது அண்ணன். சிறிய இடைவேளை. நைஸ் பேட்டிங் ப்ரோ. நமது வேகப்பந்து வீச்சாளர் சௌரவ் சமந்த் அவர்கள் வாளை வீச தயாராக உள்ளார். விஜய் ப்ரோ சூப்பர் ப்ரோ சேட்டா ஏ பரத் சாமே விளாண்டடாடா ஓகே சூர்யா அந்த கேட்ச் இருக்கு பாத்தியா என்ன கேம் சொல்லிட்டு யார் மங்கி யார் மங்கி இவர மங்கி மங்கி புடிச்சி விட்டாரு மங்கி கேப்சர் போய் வாளறற போறாங்க ஏய் என்ன மாடு ஏய் ஆ அப்ப மங்கி ஆவல ஐயோ யார் மங்கி இப்ப இவர் மங்கியா டேய் குரங்கு டேய் என்ன சொல்ல விரும்புறீங்க தருண் சமயம் ஃபில் பண்ணடா பரத் கடுமையா விளாண்டடா நீ விளையாட்டுக்காண்டி உயிரை விடுறது ப்ரோ உங்களுக்கு ஓகேவா ப்ரோ மூச்சுலாம் வாங்கிச்சு உங்களுக்கு ஓகேவா கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. பத்தாவது ஒரு வரைக்கும் நிக்க சொன்னா பத்து நிமிஷம் கூட இல்லை எல்லாம் வந்துட்டாரு அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கு எப்படின்னா டீம் தோத்துட்டு வந்துட்டு இருக்கு என்ன பண்ணலாம் தருண் நாலாவது டீம் கேப்டன் ஹேமர்ஸ் கேப்டன் வந்து என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க தோத்துட்டோம் தோத்த ஃபீலிங்கில் தான் போய் வெயிட் பிரியாணியாக மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு மேட்ச் நடக்குது இங்கே பாருங்கள் மேட்ச்சு இங்கே பாருங்கள் மேட்ச் கடுமையாக நடந்துட்டு இருக்கு ப்ரோ நீங்கள் என்ன கிளாஸ் ப்ரோ படிக்கிறீங்க பேட் பிடிக்கிறீங்களே ப்ரோ ப்ரோ நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஆ ஆமாம்டா யூடியூப்லடா யூடியூப் சேனல் ஆமாம் யூடியூப் பார்க்க மாட்டாங்க
லோகேஷ் நீ ஆன ரெண்டு பால் டக் அவுட்டுக்கு ஒரு தூக்கம் வர கேக்குதாடா. இன்ஜுரி ஆயிடுச்சா? உனக்கு தானே இன்ஜுரி ஆகாம இருந்துச்சு. கால் கிரால் அவரன் கேப்டன் ஃபுல் மலாக்கா பத்தின கிடக்குறேன். நார்மலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்டு சொல்லுவேன் இது. டென்னிஸ் பாலுக்கு ஆஸ்ட்ரோ ட்ரஃப்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஃபோரம் நாலாம் பக்கமே பில்டிங் சரௌண்டிங் பாருங்க, லைட்ஸ் எல்லாம் இருக்கு. யோகேஷ் மிகப்பெரிய பேட்ஸ்மேன், டெய்லியும் காலைல ப்ராக்டிஸ் வந்துடுவான். மேட்ச்ல ரெண்டு பால்ல ரெண்டு ரன் வச்சு அவுட் ஆயிடுவான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்ப என்னதுக்கு சார் தினத்துல உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருது சொல்லுங்க. ஹெல்த் இஷ்யூ ப்ரோ. ஏய் யோகேஷ் ப்ரோ அழுறாரு. கடைசியில அழுக வச்சுட்டேடா, யோகேஷ் அழுக வச்சுட்டேடா. பாருங்க போக்கஸ் பண்றா, அங்க வர்றா வர்றா. கடைசியில இவரே அழுக வச்சுட்டேடா, கண்ண பாடுறா. எப்படிடா ரெண்டு பால் ஆடி எனக்கு உனக்கு போறக்கு விட்டாங்க.